அம்மனமா ஓட விட்டுருப்பேன் உன்னைய, எங்க ஓட விட்டுருப்பேன் உன்னை, அப்படியே பீச் வரைக்கும் அம்மனமா ஓடி உன்னை. நீலாம் ஒரு பொம்பளையாடி, நான் கேட்கறேன், நானும் தான் ஒரு பொம்பளை. அவன் ஆம்பளை பையன், 20 வயசு பையனோட செமுலி பூங்கா போற, எல்லா பார்க்குகள போற எல்லா பிள்ளையுமே தப்பு பண்ற பிள்ளையாத்தான் இருக்குமா? உனக்கு பேரு முருகனாடா உனக்கு? உங்க அப்பா யாரு? பரமசிவனா? தளபதி விஜயண்ணா படத்தை வந்து நீ தவறா பேசியிருக்கிற, பரதேசி பயல. ஆனா எல்லாமே பச்சை பச்சையா, பச்சை பச்சையா தான் பேசலாம். நீ வெளியே வந்தவனே உங்க அம்மா விளக்க மாத்திலேயே அடிச்சுச்சுன்னா அது நல்ல தாய், தர்ம தாய். நான் நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ. சமீபத்துல பிரியாணி மேன் அவங்க வந்து கைது பண்ணிருக்காங்க, பாத்தீங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கக்கா? ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனையெல்லாம் இவ்வளவு நாள் வந்து விட்டு வச்சிருந்தாங்கல்ல, அதை நினைச்சு நான் ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். அவனோட வீடியோலாம் நான் பார்த்தேன். அபிஷேக் ரவி, பிரியாணி முருகன், பிரியாணி முருகன் கடவுள் பேரு. ஆனா நீ பேசுறது ஃபுல்லாமே ஆபாச வார்த்தைகள் தான். அவன் 5 நிமிஷம் அந்த அந்தரங்க ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு 24 மணி நேரம் புருஷம் டாட்டிக்காக உழைச்சிக்கிட்டு, ஒரு புருஷன் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு அடுத்தவன் பெற்று வச்ச பிள்ளைங்களை அவன் தாறுமாறாக பேசிக்கிட்டு, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், செம்மல்லி பூங்கா ஒரு வீடியோ அவனோடதில். ஆனால் கெட்டதை பார்த்தாதான், கெட்டதை பேசினாதான்ப்பா இவங்க லட்சக்கணக்கில் வந்து வீடியோ பார்க்குறாங்க. நல்லதெல்லாம் நாங்களை எங்களை மாதிரி உக்காந்து பேசுறவங்களையெல்லாம் பார்க்க மாட்டேன்றாங்க. நல்லவங்க வரமாட்டாங்க தான், என்ன பண்ணுறது? அதா அதர்மம் விளையாடுறப்ப தானே தர்மம் தலை தூக்கும். அந்த மாதிரி இந்த பய வீடியோவெல்லாம் பார்த்தேன், 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அவனுக்கு. ஆனால் எல்லாமே பச்சை பச்சையாக, பச்சை பச்சையாக தான் பேசுகிறான். இவனை எப்படி இவ்வளோ நாள் கைது பண்ணாமல் விட்டுருந்தாங்க? எனக்கு அதுக்கு விளக்க வேணும். எங்க அரசியல்வாதிங்க அவங்க பாட்டுக்கு ஒரு காரில் போறாங்க, அவரை வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து பேசுறான். அவரு எவ்வளோ பெரிய ஆளு! இந்த நல்லதோ கெட்டதோ அரசியல்னு நான் பேசல, ஆனா ஒரு அரசியல் தலைவரை கூட படு கேவலமா இவன் வந்து வீடியோ போட்டு அதுக்கு வந்து ஒரு ஆளை மேட்ச் பண்றான். அதே மாதிரி அவன் வீடியோல எல்லாருமே ஒரு ஆம்பளை பையனுங்க, இந்த பொண்ணோட எனக்கு ஃபோட்டோ போட்டு கொடு, இந்த என் கழுத்தில் செயின் போட்டு கொடு, அதுக்கு வந்து அவன் போராடி செஞ்சுருக்கிறான். நீ பெரிய அப்பா டக்கரு, எல்லா பையனுக்கும் ஒரு பொண்ணை வந்து நீ யூடியூப் வழியாக வந்து கோத்து தருவ. அதுக்கு தான் நாங்கள் பிள்ளை பெற்று வச்சு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து, எங்கள் பிள்ளைங்க என்ன பார்க்குது பார்க்கலன்றத நாங்கள் பார்த்து வேதனைப்பட்டுக்கிட்டு உக்காந்துருக்கோம். உலக தாய்மார்கள் அனைவருக்குமே சொல்கிறேன், தமிழகம் மட்டும் சொல்லலை, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, என்னத்தை வீடியோல பாக்குதுங்கன்னு சைஸா பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி மொள்ள மாதிரி பயல்கள்லாம் தெரியாதத தெரிய வைக்கிறானுங்க. இந்த சமீபத்துல ஒரு படம் அனிமல்ஸ்னு ஒரு படம் போச்சு பாரு, அந்த படத்தெல்லாம் எனக்கு பார்த்துட்டு கொடுமையாயிடுச்சு. அந்த படத்துல ஒரு தேவையில்லாத சீன் இருக்கும், அதுக்கே நான் ஏண்டா படத்துக்கு போனோன்னு தலை தலையா அடிச்சுக்கிட்டு வெளியே வந்தேன் நான். அந்த படத்துல வர ஒரு சீனுக்கு நான் தலையில அடிச்சுட்டு வந்த மாதிரி இந்த பய வீடியோ ஃபுல்லாவே தப்பு தப்பா தான் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பம் நடத்தி அவங்களுக்கு ஒரு பரம்பரையை உருவாக்குற அந்த விஷயத்த, புனிதமான ஒரு விஷயத்த, பச்சை பச்சையா, பச்சை பச்சையா செம்மொழி பூங்கால இருக்கிற மாதிரி ஒரு லவ்வர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி வண்ட வண்டையா பேசுறான். இந்த வீடியோவை எப்படி வந்து ஆதரிச்சு இதை வெளியிட்டாங்கன்னு தெரியல. அமெரிக்காவில் உங்களுக்கு பணம் வர்றதால தானே உங்கள் வீடியோ பப்ளிஷ் ஆகுது? தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே ஆகியிருந்தால் இந்த வீடியோலாம் பப்ளிஷ் ஆகிருக்குமா? நீங்களாம் என்னடா பண்ணுறீங்க? 2K கிட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் பேசுறதுக்கு தான் நீங்களாம் யூடியூப் சேனல் வச்சு நடத்துறியா? நீ தூக்கு போட்டு சாவறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. உன்னையெல்லாம் பெத்தா பாரு, அவ தூக்கு போட்டு சாவணும். நீ ஆபாசமாக பேசி லட்சக்கணக்கில் US வந்து இப்போ நீ எங்கே போயிருக்கிற? பிடிச்சிட்டாங்களா உன்னை? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை, எப்போ ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு வீடியோ தப்பாக போடுறப்பயே உன்னை பிடிச்சிருக்கணும். ஒரு காலேஜ் பையன், ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறான், உங்கள் அம்மா அப்பா நீ லவ் பண்ண பையனே கட்டிக்குவியா, இல்லை உங்கள் அம்மா அப்பா வந்து சம்மதம் தரலைன்னா என்ன பண்ணிவிடுவேன்னு கேட்குறான். அந்த புள்ள அதுக்கு சொல்லுது, எங்கள் அம்மா அப்பா சம்மதம் தந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அந்த கண்டிஷனோடையில லவ் பண்ணுவேன்னு சொல்லுது. அதுக்கு அந்த பொண்ணை வந்து இன்னொரு பெரிய பொம்பளை,
அவெல்லாம் எவளோ ஐயோ நீலாம் ஒரு பொம்பளையாடி நான் கேட்குறேன் நானும் தான் ஒரு பொம்பளை அவன் ஆம்பளை பையன் 20 வயசு பையனோட ஒரு 50 வயசு கிளவி உக்காந்து பேசுகிறா நானும் கிளவி தான் நான் ஒத்துக்கிறேன் ஓகேவா உக்காந்து பேசுது அவன் கூட ஈக்குவலாக பேசுது அது ஆபாசமாக ஏன்டா அப்படிலாம் பேசுகிறேன்னு தலையில் தட்டாமல் பெரிய ஃபாரினுக்கு ஃபாரின்காரனுக்கு பிறந்த மாதிரி அவன் கூட அந்த டைமுக்கு தான் அவன் கூட சந்தோஷமாக இருப்பான் எல்லா டைமுக்கும் அதை பற்றி யோசிக்கலாம் அவனுக்கு டைம் இருக்கா ஏன்னா அவன் இப்போ அவ்வளோ எக்ஸ்பிரஸ் லெவலில் அவன் நாடு நான் வளர்ச்சாகி அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒரு 5 நிமிஷம் கண்டென்ட்டை நீங்கள் வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டென்ட் எடுத்து பேசி லட்சக்கணக்கில் யூஎஸ் ஏற்றுக்குவீங்களா இதெல்லாம் ஒரு பொழப்பா நான் கேட்குறேன் இதுக்கு கண்டிப்பாக என்ன ஒரு தண்டனா அவன் சேனலில் ரத்து பண்ணணும் அவன் வந்து அடுத்து இந்த யூடியூப்பில் தொட்டு பேசிடவே கூடாது எல்லோரும் சரி எல்லா பெம்பளைங்களும் சேர்ந்து வன்முறையாக கண்டிக்கணும் எங்கள் பிள்ளைங்களை பற்றி நீ தப்பு தப்பாக பேசுறதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் செம்மொழி பூங்கா போகிற எல்லா பார்க்குகளில் போகிற எல்லா பிள்ளையுமே தப்பு பண்ணுற பிள்ளையாக தான் இருக்குமா நான் கேட்குறேன் அப்போனா நாங்கள்லாம் எதுக்கு பொதுமக்கள்லாம் நாங்கள் பூங்காவுக்கு போகிறோம் அந்த மாதிரி திறந்த வழிக்குலாம் நாங்கள் போகிறோம் உனக்கு நல்லதே தெரியாதா உனக்கு கெட்டது மட்டும்தான் தெரியுதா உனக்கு இனிமேல் கெட்டது மட்டும்தான் தெரியும் அந்த சிவன் உன்னை உடவே மாட்டான் உனக்கு பேர் முருகனாடா உனக்கு உங்கள் அப்பா யார் பரமசிவனா என்ன பேர் பிரியாணி முருகன் பிரியாணி அடா போட்டு வச்சுருக்கேன் தமிழ்நாட்டுக்கு பழைய சொத்தை கூட நஞ்சு போன சொத்தை தூக்கி போட்டிருக்கேன் உன் வாயில் பரதேசி பயில அப்படியே வச்சனா நான் என் பிள்ளையே அஞ்சுனா சத்தியமாக சொல்கிறேன் அப்படியே கழுத்து நெரிச்சு நானே கொண்டு போடுவேன் நீ என்ன மேலே தூக்கு போடுறது நானே உனக்கு கொண்டு போடுவேன் புரியுதா உன் வீடியோலாம் பார்த்துட்டு கொட கொதிப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ஆ தூக்கு போட்டார்ல ஆமாம் போட்டதுன்றது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக தான் பண்ணாரா ஆமாம் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் இதே ஒரு 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 ஏதோ ஒரு வயசு பிள்ளை ஏதோ ஒன்று ரெண்டு ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கோம் பூங்காவில் தப்பு பண்ணாமல் இருக்காது அதுக்கு எல்லாருமே அந்த தப்பு செய்வாங்கன்னு அந்த செம்மொழி பூங்கா என்ன யார் வாழ்ந்த இடம் தெரியுமா அந்த காலத்தில் எங்கள் நாடக நடிகர்கள்லாம் அங்கே போய் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாம் நாடகம் ப்ராக்டிஸ்டா மயிலாப்பூர் தானே அந்த பக்கம் அப்படியே அவ்வளோ பேரும் அந்த இடத்துல தான் ஒன்று கூடுவாங்களாம் நானும் நாடக நடிகையாக இருந்ததால் எல்லோரும் சொல்லுவாங்க அந்த காலத்தில் நாங்கள் அங்கே போய் தான் நாங்கள் செம்மொழி பூங்காவில் போய் தான் நல்லா ரிஹர்சல் பண்ணுவோம் அப்படின்னு அவர் அப்படி வா வா எம்ஜிஆர் ஐயா உள்பட எவ்வளவோ பெரிய கலைஞர்கள்லாம் அங்கே போய் பொழுதுபோக்கான ஒரு இடத்துல அவ அவ்வளோ வள்ளல்களும் அவ்வளோ பெரிய தலைவர்களும் ரிஹர்சல் பண்ண இடத்துல நீ அந்த இடத்த தப்பு தப்பாக வந்து பேசி காட்டுற நான் மட்டும் நீ வீடியோ எடுக்கிறப்ப அந்த இடத்துல செம்மொழி பூங்காவில் உன்னை பார்த்துருந்தேன்னு வச்சுக்க அம்மனமாக ஓட விட்டுருப்பேன் உன்னைய எங்கே ஓட விட்டுருப்பேன் உன்னை அப்படியே பீச் வரைக்கும் அம்மனமாக ஓடி உன்னை கடலில் போய் நட்டுக்க வச்சு புதைச்சி வச்சுட்டு வந்துடுவேன் நீ இந்த நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு யாரும் உன் வீடியோவை எனக்கெல்லாம் சத்தியமாக தெரியாது இப்போ நீ அரெஸ்ட் ஆனதால தான் உன் வீடியோவை நான் பார்த்தேன் புரியுதா உனக்கு அவ்வளோதான் உனக்கு வாண்டட் சுகந்தி அக்கா ஆ அதே மாதிரி அவர் வந்து இந்த டெய்லர் அக்கான்றவங்கள அவங்க ஏதோ ஸ்கேம் பண்றாங்க அந்த டெய்லரிங் சொல்லி கொடுக்கறதுல வந்து நிறைய காசு வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க அதிகமா காசு கோர்ஸ் வந்து அதிகமா விற்கிறதாவும் ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் வந்து மத்தவங்களை வந்து கவர்ற மாதிரி கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு அவங்க வீடியோ போடுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க சொல்றதுனாலதான் வந்து பிரியாணி மேன் எக்ஸ்போஸ் பண்ணாரு அந்த விஷயத்த அவன் செம்மொழி பூங்கால உட்கார்ந்தவன் எல்லாம் தப்பு பண்றான்னு சொன்னா ஓகேவா இதையும் அவன் செஞ்சுருக்க மாட்டான் நான் கேட்குறேன் இப்போ இந்த பொம்பளை மேலே வந்து பிரச்சனையானதால தானே அரெஸ்டானா இப்போ இதுக்கு முன்னாடி இப்ரான பேசுனதாலேயோ இல்லை மற்றவங்கள பேசுனதாலேயோ அவ்வளவு ஏன் எங்கள் கில்லி எங்கள் விஜய் தளபதி அண்ணன் படத்தை வந்து ரிவ்யூ சொல்லிடுறான் இவன் எப்படி காரு போச்சு எப்படி எல்லா காருக்கும் ஒரே நம்பர் தந்தாங்க நீ போய் அங்கே போய் கேட்கலாம்லடா ஏஎம் ரத்னத்திட்ட போய் கேட்கலாம்ல எப்படியா வண்டியை விட்டா என்னையா பண்ணனு உன்னால ஒரு பிரேம் வைக்க முடியுமா ஒரு பிரேம்ல ஓ மூஞ்ச மட்டும்தான் பார்க்க முடியும் நாங்க ஒரு பிரேம் சினிமாக்காரங்க வச்சோம்னா ஓகேவா 1000 பேத்த அந்த பிரேம்ல கூட்டிட்டு வருவோம் அந்த அளவுக்கு நாலேஜ் உள்ள எங்க சினிமா ஃபீல்ட கூட நீ தவறா பேசியிருக்க அது யாரு படத்தை தளபதி விஜய் அண்ணா படத்தை வந்து நீ தவறா பேசியிருக்கிற பரதேசி பயல உன் வீடியோவை பார்த்துட்டு அதுலயும் எனக்கு டம்முன்னு போன தூக்கி போட்டுடலாமான்னு இருந்துச்சு பாரு நாளைய தலைவர்கள் ஒரு கட்சி தலைவனை அப்படின்னு கூட பார்க்காம
வாஸ்தவத்துக்கு கிள்ளி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி இவங்க அப்படி பண்ணிட்டாங்களா? நீ முதல் எப்படி பண்ணி வச்சிருக்கிற? நீ தப்பு தப்பா பேசி சம்பாதிக்கிற ஒரு சோறு பிச்சைக்கார சோறை விட நாய் வாந்தி எடுத்த சோறு நீ வாழ்ந்தது, புரியுதா? அவ்வளோ கேவலமானவ நீ. ஓகேவா? நான் கேவலமா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏன்னா நான் சிவசிவாய ஓம் நமச்சிவாய, நான் சிவன் அடியார், அதனால உன்னை விட்டு வச்சிருக்கிறேன். ஆனா நீ கையில கிடைச்சா உன்னை கண்டிப்பா அடிப்பேன் அக்கா, சரியா? ஏன்டா உன்னை யாருடா பெத்தான்னு? உங்க அம்மா இப்போ உன்னை அடிக்கணும். நீ வெளியே வந்தவொடனே உங்க அம்மா விளக்க மாத்திலேயே அடிச்சுச்சுன்னா அது நல்ல தாய், தர்ம தாய், நான் ஒத்துக்குவேன். ஓகேவா? ஏன்னா அந்த பொம்பளைக்கு தெரியுதோ தெரியலையோ, ஓகேவா? அதனால நீ உங்க அம்மா கிட்ட விளக்க மாத்தாடி வாங்கினா தான் நீ நல்ல பையனா வருவ. நீ விளக்க மாத்தாடி வாங்கல, அதனால நீ இப்படியேதான் அழிஞ்சு போவ, சரியா? ஒரு பொம்பளைய பத்தி உனக்கு பேசுறதுல என்ன உனக்கு அவ்வளவு அது சிரிக்கிற கக்க 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 என்ன சிரிப்பு? எல்லா சிரிப்பையும் அடக்கி விடாம்பாரு கடவுள். இப்படியாடா சிரிப்பா நீ? அமைச்சர் போயிருக்கிறாருன்னு அவரையே கலாய்ச்சிருக்கான். அப்படி பார்த்தனா அந்த வீடியோக்கே திமுக ஆக்ஷன் எடுத்திருக்காதா? சொல்லு. எதையுமே தீர விசாரிக்காம எந்த இதுவும் நம்ம பேசக்கூடாது. அந்த பொண்ணு மேல யாருமே சொல்ற தமிழக பெண்கள் மேல நீ தனி ஒரு மனிதன், உங்க அம்மாவை தவிர எந்த பொம்பளை பிள்ளைகிட்டையுமே எந்த ஆம்பளை பையனும் பேசக்கூடாது, ஓகேவா? வளர்ப்பு அப்படி கரெக்டா இருக்கணும். எதுக்காக பேசுறோம், ஏன் பேசுறோம்னு, புரியுதா? அது தப்பா போறப்பதான் இந்த மாதிரிலாம் வர்றது. காதல், கத்திரிக்காய், இந்த மாதிரி கஞ்சாம்தான்னு ஆபாசமா, ஐயோ எனக்கு இதெல்லாம் பேசவே வரமாட்டேங்குது, புரியுதுங்களா? அப்புறம் நாங்கள்லாம் ஓப்பன் ஆகிட்டோம்னா அப்புறம் நாடே நாடி போயிடும், வேண்டாம். ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நியூஸ் 10 தமிழ்.